Next we can see fourth problem. Arivalagan is 30 years younger to his father. Write Arivalagan's age in terms of his father age. அதாவது அரிவலகன் வந்து அவங்க ஃபாதரை விட 30 இயர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறான். ஓகேவா? அப்போ அரிவலகனோட ஏஜை வந்து ரைட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் ஏஜ், அவங்க ஃபாதர் ஏஜை யூஸ் பண்ணி அரிவலகன் ஏஜை ரைட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்பாருங்க, அவங்க அரிவலகனோட ஃபாதர் ஏஜ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? எப்போவுமே அந்த அன்னோன் வேல்யூவை வந்து நம்ம வேரியபிளாக எடுத்துக்குவோம். ஓகேவா? எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அன்னோன் வேல்யூவை என்ன எடுத்துக்குவோம்? வேரியபிள்ஸாக எடுத்துக்குவோம். வேரியபிள்ஸ்னால் என்னது? இங்கிலீஷ் ஆல்பபெட் ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகேவா? பாருங்கள், அரிவலகன் ஃபாதரோட ஏஜ் வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதை வந்து ஒரு வேரியபிளாக எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அன்னோன் வேல்யூ அப்படின்னா தெரியாத வேல்யூன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அவங்க ஃபாதரோட ஏஜ் நம்மளுக்கு தெரியாது, அந்த தெரியாததை வேரியபிளாக எடுத்துக்கிறோம். அந்த வேரியபிளை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். என்னதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் இங்கிலீஷ் அல்பபட்ஸில். ஓகேவா? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது அரிவலகனோட ஃபாதரோட ஏஜ் வந்து என்னது? எக்ஸு. ஓகேவா? அரிவலகனோட ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க ஃபாதரை விட 30 இயர்ஸ் கம்மியாக இருப்பானா. ஓகேவா? அப்போது இதுதான் அவங்க ஃபாதரோட ஏஜ். அவங்க ஃபாதரோட ஏஜ்லேருந்து 30 இயர்ஸ் கம்மியாக இருக்கிறான். ஓகேவா? அப்போ அவங்க ஃபாதரோட ஏஜில் இருந்து 30 இயர்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா அரிவலகனோட ஏஜ் கிடச்சிரும். ஓகேவா? அப்போ எக்ஸ் மைனஸ் 13 போடணும். அப்போ இதுதான் வந்து அரிவலகனோட ஏஜ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிஃப்த் ப்ராப்ளம். If u is an even number, how would you represent the next even number, the previous even number? Uங்கிறது ஒரு ஈவன் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து உள்ள ஈவன் நம்பர் என்னது, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஈவன் நம்பர் என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்பாருங்க, இப்போ 6ங்கிறது என்னது? ஒரு ஈவன் நம்பர். இதுக்கு அடுத்து உள்ள ஒரு ஈவன் நம்பர் என்னது? இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வர்ற ஈவன் நம்பர் 8, அப்படி தானே? இதுக்கு முன்னாடி இருக்கிற ஈவன் நம்பர் என்னது? 4. அப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்? இந்த 6 கூட ஒரு 2வை ஆட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து உள்ள ஈவன் நம்பர் கிடச்சிருது. அதே மாதிரி இந்த 6 கூட ஒரு 2வை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா, இந்த 6லேருந்து ஒரு 2வை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஈவன் நம்பர் கிடச்சிருது. ஓகேவா? அதாவது என்னென்னா, 6ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், அதுக்கு நெக்ஸ்ட் உள்ள ஈவன் நம்பர் 8, அதுக்கு முன்னாடி வர்ற ஈவன் நம்பர் 4. ஓகேவா? அப்போது என்ன பண்ணியிருக்கிறோம்? இந்த 6 கூட ஒரு 2வை ஆட் பண்ணோம்னா அதுக்கு அடுத்து உள்ள ஈவன் நம்பர் கிடச்சிருது. இந்த 6லேருந்து ஒரு 2வை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஈவன் நம்பர் கிடச்சிருது, அப்படி தானே? அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? யூங்கிறது ஒரு ஈவன் நம்பரா. ஓகேவா? இப்போ யூங்கிறது ஒரு ஈவன் நம்பர், அதுக்கு நெக்ஸ்ட் உள்ள ஈவன் நம்பர் அப்படிங்கும்போது இந்த யூ கூட ஒரு 2வை ஆட் பண்ணணும். அப்போ யூ பிளஸ் 2. யூக்கு நெக்ஸ்ட் வர்ற ஈவன் நம்பர் யூ பிளஸ் 2. ஓகேவா? இந்த யூக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஈவன் நம்பர் எது அப்படிங்கும்போது, இந்த யூவில் இருந்து ஒரு 2வை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு ப்ரீவியஸாக வர்ற ஈவன் நம்பர் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ யூ மைனஸ் 2. ஓகேவா? பாருங்கள், கிவன் யூ இஸ் அன் ஈவன் நம்பர், த நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் ஈக்குவல் டு யூ பிளஸ் 2. ஓகேவா? த ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் ஈக்குவல் டு யூ மைனஸ் 2. ஓகேவா?